மியூச்சுவல் ஃபண்டில் 15x15x15 ரூல் என்ன, 15x15x30 ரூல் என்ன, இந்த ரெண்டு ரூலையும் உபயோகப்படுத்தி எப்படி நம்ம கோடீஸ்வரர்களாக மாறுறது, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, 15x15x15 ரூல் அப்படின்றது ஃபஸ்ட்டு 15 நீங்கள் போடுற எஸ்ஐபி அமௌண்ட்டை குறிக்கும். 15,000 ருபீஸ் மந்த்லி எஸ்ஐபி கமிட் பண்ணணும். செகண்ட் 15 எதை குறிக்குதுன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன், 15% பெர் ஆனம் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். மூணாவது 15 இயர்ஸ்க்கு நீங்கள் எஸ்ஐபி கமிட் பண்ணணும். ஸோ இந்த மூணு கண்டிஷனையோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 15 இயர்ஸ் முடியும் போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட் 1 crore, சரிங்களா. இதுதான் 15x15x15 ரூல். செக், 15x15x30 ரூல் அப்படின்னா என்ன, சேம் ஃபஸ்ட்டு 15 அப்படின்றது நீங்கள் போடுற எஸ்ஐபி அமௌண்ட்டான 15,000, செகண்ட் 15 ரேட் ஆஃப் ரிட்டர்ன், தேர்ட் 30 இயர்ஸ்க்கு எஸ்ஐபி கமிட் பண்ணலாம். இந்த மெத்தடில் நீங்கள் எஸ்ஐபி கமிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதாவது 15,000 ரூபாய் மாதம் எஸ்ஐபி 15% ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் கமிட் பண்ணீங்கன்னா 30 வருஷம் முடியும் போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட் 10 crores. பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு இல்லையா, இதுக்கு காரணம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். 15,000 ருபீஸ் பெர் மந்த் அப்படின்றது பெர் டே 500 ருபீஸ், யார் வேணாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், நிச்சயமாக கோடீஸ்வரர்களாக உங்களால் ஆக முடியும். இதில் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் அமௌண்ட்டாக வந்து இருக்குது, 15,000 ருபீஸ் பெர் மந்த், 500 ருபீஸ் பெர் டே. செகண்ட், லாங் டேர்முக்கு நீங்கள் கமிட் பண்ணுறீங்க, 15 இயர்ஸ், 30 இயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போது மார்க்கெட்டோட அப்ஸ் டவுன்ஸ் இதெல்லாமே உங்களை வந்து அந்த அளவுக்கு பாதிக்காது. ஷார்ட் டேர்மில் தான் வால்டினிட்டி அதிகமாக இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லாங் டேர்மாக 7 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. மூணாவது, நீங்கள் டிசிப்ளினாக மாதம் மாதம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க, அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் உங்களுக்கு கிடைக்கிறது ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். மார்க்கெட் அப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் டவுன்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதிகமான யூனிட்ஸ் வாங்குவீங்க, ஏன்னா டிஸ்கவுண்டட் ரேட்டில் வாங்குறீங்க. மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் பண்ணியிருந்த எஸ்ஐபி எல்லாமே வந்து அதிக அமௌண்ட்டில் உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூவாக இருக்கும். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த சுச்சுவேஷனில். இந்த எஸ்ஐபியில் இந்த 1 crore 10 crore அப்படின்ற அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக தெரியலாம், ஆனால் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா இதை அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக பாசிபிள். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பண்ணுறதுக்கு தினம் 500 ரூபாயோ மாதம் 15,000 ரூபாயோ மட்டுமோ இருந்தால் பத்தாதுங்க, கூட ஒரு 2 விஷயம் வேணும். என்னென்னா, ஒன்று கன்விக்ஷன், இந்த ஈக்விட்டி ஃபண்ட் கண்டிப்பாக எனக்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும், ஈக்விட்டி மார்க்கெட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இல்லைனா எஸ்ஐபியாக மார்க்கெட் டவுன் ஆகும்போது நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பேஷன்ஸ், உங்களோட பொறுமையை நிச்சயமாக ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் எஸ்ஐபி சோதிக்கும். ஏன்னா மார்க்கெட் ரிசெஷன் ஒரு மேஜர் கரெக்ஷனாக சந்திக்கும் போது நீங்கள் ரிட்டர்ன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டியை விட குறைவான ரிட்டர்னாக இருக்கலாம், அல்லது நீங்கள் போட்ட பிரின்சிபலை விட கம்மியாக இருக்கலாம். அப்போது ஏன்டா இதில் போட்டோம், இதுக்கு பதிலாக நம்ம வந்து எஃப்டிலேயே போட்டிருக்கலாமோ, ஆர்டி கிட்ட இருக்கலாமோ அப்படின்னா உங்களை யோசிக்க வைக்கும். ஏன்னா வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு, இன்பேஷண்டாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து பேஷண்டாக இருக்கிறவங்களுக்கு வெல்த்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக உங்களோட பேஷன்ஸ் லெவலை சோதிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்ஐபி உங்களுக்கு ஒரு வெல்த்தாக கிரியேட் பண்ணும். ஸோ 15 இயர்ஸ்க்கு நீங்கள் எஸ்ஐபி கமிட் பண்ணுறதாலும் சரி, 30 இயர்ஸ்க்கு எஸ்ஐபி கமிட் பண்ணுறதாலும் சரி, அதுக்கான ஃபுல் சப்போர்ட் எங்களால் பண்ண முடியும். லாஸ்ட் 10 இயர்ஸில் சென்செக்ஸ் 12.6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நிஃப்டி 12.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதை விட நீங்கள் பெட்டரான ரிட்டர்ன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். 15% அப்படின்னா ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் கரெக்டான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, எந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படணும், கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இனிஷியல் கன்சல்டேஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து முதலீட்டாளர்களுக்காக வெபினார் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வெபினார் முழுக்க முழுக்க காம்ப்ளிமெண்ட்ரி, எந்தவித ஃபீஸும் கிடையாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க, நீங்கள் கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு பயனடைங்க. தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, அல்லது உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கா, எங்கள் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கான லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்கலாம். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், நன்றி.